வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதனா. நாகை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 6 மாதங்களாக பூட்டியே கிடக்கும் உடற்பயிற்சி நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர். நாகை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உடற்பயிற்சி நிலையம் இதுவரை திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கிறது. இதுபற்றி தகவல் அறிந்த தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் இன்று காலை பூட்டி கிடக்கும் உடற்பயிற்சி நிலையத்தை திறக்க சொல்லி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உள்ளே உடற்பயிற்சி உபகரணங்கள் எதுவும் இல்லாததை பார்த்த அமைச்சர் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து வழிதூக்கும் சங்க செயலாளர் பி பன்னீர்செல்வம் மற்றும் அங்கிருந்த இளைஞர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் ஆனந்தகுமாரை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அமைச்சர் மெய்யநாதன் உடனடியாக உடற்பயிற்சி உபகரணங்களை வாங்கி நிலையத்தை திறக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து தினமும் சிறுவயதிலேயே ஒப்பந்த பயிற்சி பெற்று வரும் அக்கரைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த சமீரா, ரேஷ்மா ஆகிய சிறுமிகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தாா்.